Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தனாதன். ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், ராஜா முத்தையா டென்டல் காலேஜ். இந்த ரெண்டு கல்லூரிகளும் மாணவர்களோட அறவழி போராட்டத்தின் காரணமாக அவங்களோட ஃபீஸ் வந்து ரிவைஸ் பண்ணப்பட்டது, சுகாதாரத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இது எல்லாமே வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. எப்படி ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் வந்து செமி கவர்மெண்ட் காலேஜாக இருந்து கவர்மெண்ட் அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக அறிவிச்சிட்டாங்களோ, அதே மாதிரி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜும் உடனே அதை வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜாக மாற்றி அறிவிப்பு செய்யணும். உடனே அந்த கல்லூரியோட ஃபீஸையும் ரிவைஸ் பண்ணணும். இதுதான் மக்களோட கோரிக்கை, மாணவர்களோட கோரிக்கை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ்க்கு அங்கே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க. 3.8 லட்சம் ரூபாவோட அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் ஃபீஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா 85,000. அதை கூட விட்டுருங்க, நம்ம சாப்பிட்றோம் தங்கியிருக்கோம் அதுக்கு தான் பே பண்ணுறோம். பட் காலேஜ் ஃபீஸ் 3.8 லேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அண்ட் டென்டல் காலேஜ் எப்படி மாற்றப்பட்டதோ அதே மாதிரியே உடனடியாக இப்போவே துரிதமாக தமிழக சுகாதாரத்துறை வந்து இதில் தலையிட்டு கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜை அரசு கல்லூரியாக பியூர் கவர்மெண்ட் காலேஜாக மாற்றி அறிவித்து இந்த வருஷமே இப்போவே வந்து இப்போ சேர்ந்து மாணவர்கள் ஃப்ரெஷராக படிக்கிறாங்க இல்லையா, அந்த பேட்சில் இருந்தே எல்லா பேட்சஸ்க்கும் புது ரிவைஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக அவங்க அறிவிக்கணும் அப்படிங்கிறது மாணவர்களோட கோரிக்கையாக இருக்குது. மாணவர்களோட பெற்றோர்கள் இருக்காங்களே அவங்களோட கோரிக்கையாகவும் இருக்குது. இனி வர பேட்சஸ்க்கும் அது ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து 3.8 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பியூர் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் போய் கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்கிற ஃபீஸு. அதை ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜுங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு நம்ம போய் கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேர்கிற ஃபீஸை வைக்கிறதுங்கிறது ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸும். அதனால் உடனடியாக கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜோட ஃபீஸையும் அரசு தலையிட்டு ரிவைஸ் பண்ணணும். மாணவர்கள் தொடர் அறவழி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மருத்துவ மாணவர்களோட துயரத்தை உடனே இந்த அரசு தலையிட்டு நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை இப்போ நம்ம வைக்கிறோம். இந்த கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 MBBS சீட்ஸ் இருக்குது. இந்த 100 MBBS சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா அண்ட் வார்ட் ஆஃப் ஐஆர்டி கோட்டான்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. தயவு செய்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கோட்டாவில் இருந்தாலும் சரி, வார்ட் ஆஃப் ஐஆர்டி கோட்டாவில் இருந்தாலும் சரி, அந்த கோட்டா அப்படியே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, பஸ்ஸில் 1 மணி நேரம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலே உடம்பெல்லாம் ஹீட் ஆகிடுது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? அவங்க குழந்தைங்களுக்குன்னு ஒரு தனி சீட்டு இருக்கட்டுமே தமிழ்நாட்டில், அது கண்டினியூ ஆகட்டும். பாவங்க, ரொம்ப கஷ்டமான வேலை. எத்தனை டிரைவர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ்க்கு பைல்ஸ் வந்து ரொம்ப வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறாங்க. ஹார்ட் பேஷண்ட் ஆயிடுறாங்க ரிட்டையர் ஆகும்போது. அவ்வளவு சிரமமான வேலை. பஸ்ஸெல்லாம் ஓட்டி கண்டக்டர்லாம் சில்லறை கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பா, அந் உள்ளதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னா நான் கண்டக்டர் டிரைவர் வேலை தான் சொல்வேன். அதனால் வார்ட் ஆஃப் ஐஆர்டி கோட்டா அப்படியே தான் இருக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டான்னு எந்த கோட்டாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பாகுபாடு இல்லாமல் அவங்களோட ஃபீஸை 13,610 ரூபாய் பர் இயர் அப்படின்னு சொல்லி உடனே இப்போவே ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கோரிக்கையை நம்ம தமிழக அரசுக்கு இந்த தருணத்தில் வைக்கிறோம். அதுவும் இந்த ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை நடந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கே இந்த மாற்றத்தை கொண்டு வந்துடணும். அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். தமிழக முதலமைச்சர் அவர்கள், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள், தமிழக சுகாதாரத்துறை இயக்குனர் அவர்கள், இவங்க எல்லாருமே தலையிட்டு, ஈரோடு மாவட்ட கலெக்டர் அவர்களும் தலையிட்டு உடனே மாணவர்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாணவர்கள், பெற்றோர்கள், எங்கள் எல்லாரோட கோரிக்கையாக இதை நம்ம தமிழக அரசுக்கு வைக்கிறோம். சீக்கிரமே இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். நன்றி.